அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வாஸ்து பதிவு தான். நம்ம இன்னைக்கு எந்த பகுதியை பார்க்க போறோம்னா, வடமேற்கு மூலை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு மூலையை பத்தி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வடமேற்கு மூலை. இந்த வடமேற்கு மூலையை வந்து வாயு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வம் வரக்கூடிய மூளை அப்படின்னும் சொல்லுவாங்க. நான் இதுக்கு பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். அதாவது, ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஒரு சின்ன பொட்டிக்கடையில் தான் ஒரு மளிகை கடை ஆரம்பித்தார். பட் ஆனால் 2 வருஷத்தில் அந்த மளிகை கடையோட வளர்ச்சி இவ்வளோதான் சொல்ல முடியாதுங்க. அந்த ஊர்லேயும் அந்த சுற்றி வட்டார இருக்கிற கிராமத்துலேயும் 10 பிரான்ச் ஆரம்பித்தார். அந்த சரக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு நிறைய லாரி, இந்த மினி லாரி மாதிரி வாங்கினார். சாதாரணமாக இருந்த மனுஷர் 2 வருஷத்தில் எப்படி வந்து ஒரு அபாரமான வளர்ச்சி அடைஞ்சார் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய கடின உழைப்பு ஒரு பக்கமாக இருந்தாலும், அவர் வந்து இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சது ஏன், எதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு சின்ன வீடு தான் கட்டி குடியேறினார். கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடு கட்டி குடியேறினார். ஆஹா ஓஹோன்ற வீடுலாம் கிடையாது, பட் சின்ன, ரொம்ப ரொம்ப சின்ன வீடு. 800-900 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடே. பட் ஆனால் அதை வந்து அவர் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டியிருந்தார். இப்போ வந்து அவர் இருக்கிற நிலமை, அவங்க கடைக்கு எதிர்த்தாப்பில் முன்னாடி நிற்கிறவங்கெல்லாம் ஒரு 1.5 மீட்டர் நீளத்துக்கு வந்து சாமான்கள், மளிகை சாமான்கள் லிஸ்டெல்லாம் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. இங்கே வச்சாங்கன்னா லிஸ்ட் வந்து தரையை போய் தொட்டு கீழே போயிட்டுருக்கும். அந்த அளவு மளிகை லிஸ்ட் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஆண்டியை வந்து அரசனாக்கிற சக்தி வந்து அந்த வீட்டுக்கு எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டியை அரசனாக்கிறது மட்டும் இல்லை, அரசனை ஆண்டியாக்கிறதும் அந்த மூளையோட வேலை தான். எந்த மூளையோட வேலை அப்படின்னு பார்த்தா, நம்ம பார்க்க போகிற வடமேற்கு மூளையோட வேலை தான். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் இதை மாதிரி வந்து ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நார்த்து, இது வந்து வெஸ்ட்டு, அதாவது வடக்கு மேற்கு. இந்த வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய இந்த மூளை தான் நம்ம வந்து வடமேற்கு மூளை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வடகிழக்கு மூளை, ஈசானிய மூளைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரமோ அதே மாதிரி தான் நம்ம வடகிழக்கு மூளைக்கும் முக்கியத்துவம் தரணும். ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த 4 மூளைகளிலையும் இருக்கக்கூடிய அமைப்பு சரியாக இருந்து, வரக்கூடாத அமைப்பு வராமல் இருந்தாலே அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்ல சுபிக்ஷமான வாழ்வு பெறுவாங்க. அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட ஜாதக அமைப்புகள் சரியில்லாட்டினா கூட வீட்டோட அமைப்பே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த வடமேற்கு மூளையை பொதுவாக என்ன சொல்வாங்கன்னா, வளம் தரும் வடமேற்கு மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இந்த மூளை வந்து சரியாக அமையலை அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்க நல்லா இருந்தாலும் அவங்க வந்து கீழே சறுக்கி விழுறதுக்கும், இந்த மூளை சரியில்லாமல் இருந்தால் அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த மூளையில் வரக்கூடிய அமைப்புகள் என்னென்ன, தவிர்க்க வேண்டிய அமைப்புகள் என்னென்ன, அப்படி அந்த மூளையில் வந்து குறையாக இருந்துச்சு, அந்த மூளை வந்து சரியில்லாத அமையும் பட்சத்தில் என்னென்ன பாதிப்புகள் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரும் அப்படிங்கிறதா நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த வடமேற்கு மூளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மேற்கு ஒட்டி இப்போ நிலைவாசல் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா, அது வந்து இந்த மேற்கில் தான் வந்து அந்த நிலைவாசல், மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த மேற்கு பகுதியில் தான் இருக்கணுமே தவிர, வடக்கில் வந்து மெயின் வாசல், மெயின் என்ட்ரன்ஸோ அந்த உச்ச வாசல் வந்து இருக்கக்கூடாது. அதேமாதிரி காம்பவுண்டு செவரில், வர கேட்டுமே வந்து மேற்கு பக்கம் தான் இருக்கணும். வடக்கு பக்கம் வந்து மெயின் கேட் வச்சு ஓப்பன் பண்ணி மூடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணுன்னா, மெயின் வாசலும் அதே மாதிரி காம்பவுண்டில் வர கேட்டுமே வந்து மேற்கு திசையில் தான் வந்து அது ரெண்டுமே அமையணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த செப்டிக் டேங்க்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நிறைய பேர் வந்து அதில் வந்து தவறு பண்ணுறாங்க. அந்த செப்டிக் டேங்க்குன்றது இந்த வடமேற்கு மூலையில் கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கார்னரில் வந்து அமையக்கூடாது. அது வந்து கொஞ்சம் ஒரு 5 அடி இல்லை ஒரு 4 அடி தள்ளி தான் அமையணும். அதுவும் வந்து இந்த மெயின் வீட்டோட செவருக்கும் காம்பவுண்ட் செவருக்கும் இடையில தான் அந்த செப்டிக் டேங்க் அமையணும். அதுதான் வந்து கரெக்டான அமைப்பு. அந்த செப்டிக் டேங்க் கிராஸ் ஆகி வீட்டுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா, அதுவும் வந்து அந்த அமைப்பும் வந்து குறையான அமைப்பு தான். அதையும் வந்து நம்ம தவிர்த்துடணும். அதனால செப்டிக் டேங்க் வந்து வீட்டுக்கு வெளியில, காம்பவுண்ட் செவருக்கும் வீட்டு செவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் செப்டிக் டேங்க் அமையணும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இந்த மூளை பொதுவாகவே பள்ளமான அமைப்பு இருக்குது இல்லையா, அது வந்து அதை மாதிரி அமைப்புகள் வந்து இங்கே வரவே கூடாது. கிணறு, அதுக்கப்புறம் வந்து ஆழ்துளை கிணறு, அப்புறம் வேறு என்ன சொல்லலாம்னா, இந்த தொட்டி அதை மாதிரிலாம் வரக்கூடாது. இன்கேஸ் வெளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளம்,
நீர்நிலை தொட்டி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய மரங்கள், இந்த ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி பெரிய மரங்கள் வந்து வரவே கூடாது. ஏன்னா இந்த மூளை வந்து ஒரு வீட்டுக்கு செல்வம் வரக்கூடிய மூளைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து மூடன மாதிரி அமைப்புகள் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை மாதிரி மூடன அமைப்பு இருக்கக்கூடாது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெண்டு இந்த வீட்டோட செவரியும் இதையும் ஜாயின் பண்ணி இங்கே வந்து ஒரு ரூம் மாதிரி கட்டிடுவாங்க. இந்த வாட்ச்மேன் தங்குறதுக்கு, இந்த செக்யூரிட்டி யாராவது இருப்பாங்க இல்லையா, அங்கே தங்குறதுக்கு இங்கே வந்து கட்டிடுவாங்க. அத மாதிரியான அமைப்பு இருக்கவே கூடாது. ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் வந்து இதையும் இதையும் ஒட்டின மாதிரி போடுறது இருக்கவே கூடாது. நீங்கள் வேணால் மேற்கு பக்கம் வந்து இதை மாதிரி நீங்கள் அதை மாதிரி ஏதாவது ரூம் போடுறது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மாடிப்படிக்கட்டு நீங்கள் வந்து இங்கே அமைக்கலாம். ஆனால் மாடிப்படிக்கட்டு கீழே வந்து கழிவறை போன்ற அமைப்புகள் வந்து வரது நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம். அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். வெளியில் நம்ம பார்க்க வேண்டியது இவ்வளோதான். இப்போ உள்ளார, வீட்டுக்கு உள்ளார அந்த வடமேற்கு மூலையில் என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வடமேற்கு மூலையில் பெட்ரூம் வரலாம். அந்த பெட்ரூமில் வந்து யார் தங்கலான்னு பார்த்தா, இப்போ யாராவது திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய பெண்கள் இருக்காங்க அந்த வீட்டில் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க அந்த ரூமில் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரன் அமைஞ்சிடும். பெட்ரூம் போன்ற அமைப்புகளும் அந்த மூலையில் வந்து வரலாம். இதுவே சில பேர் சமையலறையை வந்து தென்கிழக்கில் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து வடமேற்கு மூலையில் கூட உங்களுடைய கிச்சனை வந்து அமைச்சிக்கலாம். அதுலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த உள்பக்க மாடிப்படி அமைக்கிறவங்க இந்த மூலையிலேருந்து அந்த மாடிப்படிக்கட்டு வர மாதிரி அமைக்கக்கூடாது. அதாவது மேற்கு பகுதியில் அது நடுவுலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அமையிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எக்காரணத்தை கொண்டும் மூலையிலேருந்து மாடிப்படிக்கட்டு வந்து மேற்கில் இருக்கிற மாதிரி அமைக்கவே அமைக்காதீங்க, அதுவும் வந்து நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த நார்த் இருக்குது இல்லையா, அதில் வந்து வளர்ச்சியாக இருக்கிறது, இந்த இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கார்னர் மட்டும் ரொம்ப வளர்ந்து போயிருக்கிறது, இது வந்து உள்ளடங்கி இருக்கிறது. அதை மாதிரி அமைப்புகள் இருந்தால் ஈசானியம் வந்து அங்கே கட்டாயிடுற அமைப்பு அங்கே இருக்குது. அதனால் நீங்கள் அதை மாதிரி இந்த மட்டும் கொஞ்சம் வளர்ச்சி கூடுதலாக இங்கே ஏதாவது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பெட்ரூம் போடுறோம், அதில் வந்து பாத்ரூம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியில் தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அமைப்புகள் வரவே கூடாது. ஆனால் வந்து மேற்கு பகுதியில் நீங்கள் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த அமைப்பு வந்து நல்லது, பட் இந்த அமைப்பு வந்து நல்லது, வடக்குல இருக்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து நல்லது கிடையாது. இந்த வடமேற்கு மூலையில் மேற்கில் வந்து தெருக்குத்து அமைப்புகள் வந்தால் அது வந்து நல்ல தெருக்குத்து அமைப்பு, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே வடக்கில் வந்து தெருக்குத்து அமைப்பு வர்றது வந்து நல்லது கிடையாது. இந்த மேற்கு நோக்கி இருக்கிற தெருக்குத்து நல்ல அமைப்பு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த மூளை வந்து நல்லா இல்லை, இதனால் வந்து வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து பண இழப்பு நிறைய இருக்கும். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வடமேற்கு மூளை சரியில்லாத இருக்கும்போது அவங்களுக்கு பண இழப்பு நிறைய இருக்கும். அப்புறம் குழந்தைங்க வந்து பெற்றோரை விட்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்க, அதாவது ஹாஸ்டலில் வந்து தங்குவாங்க, இல்லைனா தத்து கொடுக்குற மாதிரியான அமைப்புகளும் இருக்கும். அப்புறம் குழந்தை இன்மை அதை மாதிரியான அமைப்புகளும் இருக்கும், இருதார அமைப்பு இருக்கும். அப்புறம் காதல் திருமணம் தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து முக்காவாசி காதல் திருமணத்தில் தான் முடியும், அதுவும் பெற்றோர் சம்மதம் இல்லாத ஒரு காதல் திருமணமான நிலை வந்து அங்கே ஏற்படும். ஸோ இதை மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த அமைப்பு சரியில்லாத பட்சத்தில் கோர்ட்டு கேஸுன்னு வந்து அவங்க ரொம்ப நாள் அலைவாங்க. அப்புறம் இது கூட அவங்களுக்கு வந்து நிறைய உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இருக்கும், இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அப்புறம் கால் வலி, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கும். உறவினர்கள் கூட ஒரு சுமூகமான உறவே அவங்களுக்கு இருக்காது, ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சுமூகமான உறவு அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். இந்த வடமேற்கு மூளை அடிபட்டிருக்கு, அது வந்து குறையாக இருக்குது அப்படின்னா வந்து இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வீடு கட்டும்போது கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த அமைப்புகள்லாம் இருக்குதா, அடித்தோம் பிடிச்சோம்னு சொல்லிட்டு ஒரு இடம் கிடச்சிதுன்னு நம்ம வீடு கட்டுறதை விட நல்லா யோசிச்சுட்டு இந்தந்த அமைப்புகள் மூளை வந்து நான்கு மூளையும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். உங்களுக்கு மனை வந்து கோணலாக கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வளர்ந்த மாதிரி மனை அதை மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வீடு அந்த கட்டிட அமைப்பு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயராக நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அதில் முக்காவாசி எந்த விதமான குறையும் வராது. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்.
அதாவது இந்த மூளை வந்து அடிபட்டதுன்னா பெண்களை தான் அது தாக்கும், பெண்களோட உடல் நலத்தையும் தாக்கும், அந்த பெண் குழந்தைகள் அந்த வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளையும் அது தாக்கிடும். அதனால் இந்த மூளையை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உணர்ச்சி கவனித்து அந்த மூளை அமைக்கிறீங்களோ அவ்வளோக்குவ்வளோ நம்ம வீட்டுக்கு நல்லது. இந்த மூளை மட்டும் இல்லை, நான்கு மூளையையும் வந்து நம்ம பார்த்து பார்த்து தான் பண்ணணும். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக இது உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.